இப்போ தாய்மான ஒரு பாட்டை முழு ஒர்க்கிங்கை காமிக்கிறாவா. பகவானும் அதில் வந்து சித்தர், நாள் சித்தர். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெய்வ நிலைகள்லாம் கூட அடுத்த நிலைகள். தூக்கத்தில் தெய்வம் இல்லையே, இருந்தா இருக்கணுமே, கரெக்டா? ஆனால் ஆன்மா இருக்கு. ஆன்மாதான் ரிஷிகள் மூலமா, நம்ம நாயன்மார்கள் ஆழ்வார்கள் மூலமா எல்லாருக்கும் அதுக்கு வழியை காமிக்கணும்ன்றதுக்கோசரம் ஆகம சாஸ்திர பிரகாரம் கோவில்கள் நிர்மாணம் பண்ணி இதெல்லாம் பண்ணியிருக்கா. ஏன்னா வந்து எல்லாருக்கும் வழி உண்டுங்க, எல்லாருக்கும் ஒரே வழி தான். மூலவரை தரிசிக்கிறதுக்கு தானே கோயிலுக்கு போகணும். அத போல நம்மளுக்குள்ள இருக்கிற மூலவரை உள்ள போய் பார்க்கறதுக்கு தான் உள்கடன்ற கடவுள் வார்த்தையே தமிழ்நாட்டப்பட்டது. அந்த விஞ்ஞானத்தை விட்டு அப்படி நகரமாட்டேன்றார் பகவான். மகா பெரிய மெய்ஞானியான விஞ்ஞானி அவர். இப்போ அந்த பாட்டை எழுதி போட்டு பார்ப்போம். தாய்மான ஒரு பாட்டு, பகவானுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. ஏன்னா இது பூரா வந்து உள் விஷயம், இந்த உலகம் அறியாது.
மொத்த மொத்த உள்ள விஞ்ஞானம், மெய்ஞானத்தை பற்றிய மொத்த சயின்ஸ் க்ரூஷியல் பார்ட்டுகள்லாம் வந்து நம்ம சித்தாந்தமாக இதை அனுபவிக்கணும். இந்த மேல் எழுத்தையும் எழுதிட்டோமா மாதிரி எல்லா உணர்ந்த மகான்கள் ரிஷிகளுக்கு இந்த தான்ன்றது ஒரே செல்ஃப், ஒரே உணர்வு, தன்மயமான தான் உணர்வு. அதுக்கு அந்நியமா ஒரு ஒரு துளி ஆகாசம் கூட கிடையாது. அப்பேற்பட்டதுதான் இந்த தான் என்ற வார்த்தை. அந்நியமா ஆகாசத்தை கூட விட்டு வைக்கல. அப்பேற்பட்ட தானான தன்மயமே அல்லால் ஒன்றை தலையெடுக்க ஒட்டாது. அப்படின்னா என்ன, ஏன் இந்த பிரபஞ்சம் தோண்டி இருக்குன்னு நம்மளுக்கு வரும், கரெக்டா? ஏன்னா நம்ம பார்வைய வந்து நம்ம பார்க்கிற பார்வை எதனால பார்க்கிறோம், மனத்தினால பார்க்கிறோம், புத்தியால பார்க்கிறோம். புத்தியை வந்து ரெண்டு விருப்பு வெறுப்புல நீக்கிறது பேர் தான் புத்தி. புத்தியும் மனமும் விருப்பு வெறுப்பு, ஆணு பெண்ணு, பகல் இரவு, சரி தவறு, நல்லது கெட்டது, மேன்மை கீழ்மை, அது கன்ஸ்ட்ரக்ஷனே அப்படித்தான். என்ன பண்ணுவது, இது வேணுமா இது வேணுமா, எஸ்ஆ நோவா. நம்மளுடைய மன ஓட்டம் என்ன, எப்ப பாரு மன ஓட்டம் என்ன, இது நல்லா இருக்கா இது நல்லா இருக்கா அப்படின்னு ஒரு பொருள்லேருந்து ஆரம்பிக்கிறோமா இல்லையா? அப்போ அதுல ஒண்ணுத்த அடிப்படையான ஒண்ணுத்த மறந்துடுறோம். இது நல்லா இருக்கா இது நல்லா இருக்கான்னு தேங்கி நிற்கும் போது கூட யாருக்கு இது நல்லா இருக்கு, யாருக்கு யாருக்கு இது நல்லா இல்லை, இல்லாட்டி யாருக்கு இது நல்லா இருக்கு யாருக்கு இது நல்லா இல்லை, ரெண்டு ரெண்டு அதுதான் முக்கியமான மீனிங். அந்த எண்ண ஓட்டத்தினுடைய முக்கியமான மீனிங் என்ன? அதனால நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ எவ்வளோக்கு எவ்வளோ உள்ள வந்து விளக்கமா நம்மளையே கூறு போட்டு இடம் கொடுக்காம, கல்யாணம்னா கல்யாணம் எந்த விதத்தையும் தன்கிட்ட இடம் கொடுக்காத, தன்னை அலோவ் பண்ணாத, புரியுதா? தனியான ஒரு கல்யாணத்தை உள்ள அலோவ் பண்ணி அவருக்கு விருப்பு வெறுப்புகளுக்கு ஆட்படாம, அவர் ராமசாமின்னா அவர் தன்னுடைய விருப்பு வெறுப்புகளுக்கு ஆட்படாம, புரியுதா? அப்படி இருக்கிற ஒரு அடிப்படையான பாவம் வந்து நம்மளுக்கு எப்பவும் இருந்துட்டே இருக்கும். உள்ளுக்குள்ள ஒதுங்கக்கூடாது, வெயிலுக்கு ஒதுங்குங்க, பிசிக்கலா ஒதுங்குங்க, பிசிக்கலா எல்லாம் இருக்கு கரெக்டா, பிறவி எடுத்தாச்சு, வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு, சூரியன் வருது போறது அதோட சேர்ந்துதான் நம்மள வந்து போயிட்டு இருக்கோம். மொத்த கர்மால நம்மளுடைய உடல் இருக்கு இல்லை போக போறது, தூங்குறது, வேலை பண்ணிட்டு இருக்கு, எல்லா கர்மாக்களும் இன்க்ளூடட். அது எல்லாம் எங்க இன்க்ளூடட், தானான தன்மயத்துல இன்க்ளூடட். அதனாலதான் பகவானும் வந்து உபதேச உந்தியார் முதல் பாட்டில என்ன சொல்றது, கர்மம் பயன் தரல் கர்த்தனது ஆணையால், கர்மம் கடவுளோ, ரொம்ப கேவலமா திட்டுறாரு ஆக்சுவலா. என்ன பிரபஞ்சமே கர்மமயம், பிரபஞ்சம் கர்மமயம்னா நான் கர்மமயம், என்னாலதான் பிரபஞ்சம் இருக்கு. ஓகேவா, தூங்கின்ற ஒரு இருக்கிற மனுஷனுக்கு பிரபஞ்சம் இருக்கா, எங்க இருக்கு இப்போ, அவனுக்குள்ள இருக்கு, ஆன்ம பொருளா இருக்கு, அவன் சுரூபமா இருக்கு, கரெக்டா? அப்படின்னா பிரபஞ்சம் எப்ப வருது, அவன் எழுந்து சேஷ்டிக்கிற நான் மூலமா வெளில வருது. அவன் பிறப்பு கொடுக்கறான், தனக்கு பிறப்பு கொடுத்துக்கிறான், தன்னுடைய உணர்ச்சி ஓட்டங்களுக்கு இரட்டைகளுக்கு பிறப்பு கொடுத்துக்கிறான், புத்தியில அகந்தையில, அப்புறம் மனத்துல எண்ண ஓட்டங்களுக்கு இருப்பு கொடுத்துக்கிறான், அது அதுல ஊஞ்சல் அடிந்தே இருக்கான். அந்த மாதிரி ஒரு ஆட்டமே இல்லையேப்பா, எடுத்த எடுப்புல வந்து
நீங்க இதை வச்சுட்டு ஒரு இது பண்ண பிறகு, புரியுதா, கொஞ்சம் நேரம் கழிச்சு இதை டிசெக்ட் பண்ண பிறகு சித்தாந்தமா உட்கார்ந்து விருந்தனே அது மட்டும் கூட போறது. நான் இப்ப வந்து உங்களுக்குள்ள ஊடுருவி இருக்கேன், புரியுதா? இதனுடைய மெய்ப்பொருள் விளக்கமா இதை சொல்லும் பொழுதும் உங்களுக்குள்ள ஊடுருவி நான் போயிட்டே இருக்கேன், புரியுதா? உங்களை தள்ளின்னு போறேன், எங்கேயாவது தேங்கி நின்று கூட தங்கி போடுறேன். இது முடிஞ்ச பிறகு நீங்க கொஞ்ச நேரம் உட்காரப்பீர்கள், புரியுதா? எல்லாரும் உட்காரப்பீர்கள். எப்படி உட்காரப்பீர்கள்? அந்த பாவம், அந்த பாவமா போய் முடிய போறது, சத்பாவமா போய் முடிய போறது, எல்லாம் அங்கதான் போய் முடிய போறது. ஈஸ்ட்ல எல்லா தெருவும் தமிழ்நாட்டுல பே ஆஃப் பெங்கால் போறது இல்ல, வங்காள விரிகுடா நோக்கி தானே போவோம். ஈஸ்ட் சைட்ல பிசிஆர் பூரா எந்த சைட்ல போனீங்கன்னாலும் கடற்கரையில போய் மோதி நிற்பீங்க, அப்புறம் கடல் தான். அதே போல இங்க எல்லாம் எல்லாம் வந்து உள்ள உள்ள இழுத்து நிழுத்து தான் போவேன், உள்ள தள்ளி தள்ளி தான் விடுவேன். அதை தவிர இங்க ஒண்ணுமே கிடையாது, ஆன்மீகமே கிடையாது. அதுக்குள்ள எல்லாம் அடக்கும், நமக்குள்ள எல்லாம் அடக்கும். எழுந்தவனுக்குத்தான் சூரியன். அந்த மாதிரி அப்பேற்பட்ட தானான தன்மயமே இதுவே பூரணமா தானாவே இருக்கு. அந்த வரத்துல அப்படிதான் இருக்கு. இப்ப வந்து நம்மளுக்குள்ள எழுந்துட்ட எண்ண ஓட்டங்களும் உணர்ச்சிகளும் கர்மாக்களா பிரிக்கிறது. இதை கேட்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் எதேதோ யோசனை மயமா நீங்களா உங்களையே கற்பனை பண்ணிட்டே இருந்தேன், கற்பனைகள் ஓடிக்கொண்டே இருந்தது இல்ல, அது எங்க போகும்? அது ஒரு மனத்தினுடைய ரெக்கார்டிங். இதுதான் வந்து நம்மளுடைய மனம், நம்ம நினைச்சதெல்லாம் அது எப்படி வந்து அதை போய் முடிக்கலாம், அடையலாம், அனுபவிக்கலாம்ன்ற மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து எல்லாத்துக்கும் அது வந்து வடிவத்தை கற்பிச்சு அந்த வடிவத்துக்குள்ள போய் புகுந்து அதை அனுபவிக்க ஆசைப்படும். அது பேர் தான் வந்து கர்மா. அதனாலதான் எடுத்த எடுப்புல முதல் செய்யுள்ளே கர்மம் பயன் தரல். இந்த பிரபஞ்சத்துல உனக்கு மாத்திரம் இல்லை, நீ ஏதோ வந்து நல்ல நான் எனக்கு என்னால முடிஞ்ச அத்தனை உழைப்பையும் நான் கொடுத்துருக்கேன், எனக்கு வந்து அதுக்கு உண்டான வெகுமதி கிடைக்கலன்னு நீ நினைச்சேன்னா கூட உனக்குன்றது மாத்திரம் இல்லை, பிரபஞ்சத்துக்கே, பிரபஞ்சமே கர்மமயமா இருக்கு. சூரியன் உதிக்கிறது மறையிறது எல்லாம் எல்லாமே ஒரே ஆர்டர் தான், சுப்ரீம் ஆர்டர். எது? கர்த்தன் யாரு? பேர், பேர், பேரிருப்பு, பேரறிவு, பேருணர்வு. அது எங்க இருக்கு? ஆழ்ந்த உறக்கத்துல. அதை என்று இங்கு ஒரு பொருள் இல்லை. கர்மங்களை வந்து நீ என்னதான் யாசிச்சாலும், நீ என்னதான் போய் உன்னுடைய எஜமான பெரிய தெய்வமாவே ஆக்கி அவன் காலில் மண்டிட்டு விழுந்தாலும், அவனை உனக்கு படி அளக்க வைக்கிறதோ படி அளக்காம இருக்க வைக்கிறதோ எல்லாமே உள்ள இருக்கிற சுப்ரீம் கர்த்தா யாரு? பரபரப்பு. உன்னுடைய நான் வந்து பரபரக்கர். கர்மா பண்ணும் போதே நான் செய்கிறேன்னு பண்றியே, அப்பவே பரபரப்பு ஆரம்பிச்சுட்டேன், ஆங்ஸைட்டி வந்தாச்சு, நான் வரேன் அண்ணா என்ன சீக்கிரம் விட்டுணும், புரியுதா? நான் பண்றேன், எவ்வளவு கொடுப்ப? ஒவ்வொரு உள்ள தாட் அசைவுக்கு பின்னாடியும் நான் இருக்கா இல்லையா? நானுடைய பல வீரியங்கள் தானே கர்மாக்கள். அந்த நான் வீரியங்களை அந்த மாதிரி எதிர்பார்க்க வச்சு ஏமாற்றம் அடைய செய்யறதும் அதுதான். பலனை அது இங்க விட்டு வைக்கல, அதுதான் சொல்றாரு. எடுத்த இடத்துல என்ன சொல்றாரு? இந்த பிரபஞ்சமே வந்து என்னுடைய இன்சிடென்டல் காஸ் அவ்வளவுதான், நான் தான் இங்க சுப்ரீம், நான் தான் சுப்ரீம். அதுதான் அவ யார் அவன் நளாயினியோ யாராவது உதி சூரியனை உதிக்க வேண்டாம்னு சொல்லிடுவாள். ஏன்னா சூரிய உதயம் ஆன உடனே செத்து போயிடுவான்னுவா, யமன் வந்து சாபம் கொடுத்துருவான், சூரியனே வரக்கூடாதுன்னு விடுவா. அப்படி எப்படி சொல்ல முடியிறது? பாவத்திலேயே இருக்கா அந்த காலத்துல? இவெல்லாம் வந்து கற்பு கரசிகள்னு பேர். ஆக்சுவலா கற்பு கரசிகள்லாம் உடல்ல நினைச்சுக்கிறா, ஆண்டே எனக்குன்னு நினைச்சுக்கிறா. ஆண்டே எனக்கு இல்ல, பரம்பொருளுக்கு. கற்பு கரசின்னு பெண்ணுக்கு மத்தம் தான் சொல்றது கிடையாது. இது கற்பு கரசினா ஆம்பளைகளும் இன்க்ளூட், புரியுதா? அவங்க கற்பு கரசர்கள்னு சொல்லலையே தவிர எல்லாரும் ஒரே ஒரே லாயல்ட்டி எங்க என்ன, விசுவாசம் எங்க என்ன? பரம்பொருளோட பகவானுடைய பாட்டுல பத்தின்னு வரும், மதிக்கொழி தந்து அம்மதிக்குள் ஒளிரும் மதியினை உள்ளே மடக்கி பதியில் இன்ட்ரடியூஸ் பண்றார். பதி யாருடா அவன் புருஷன் கேட்டா அந்த எண்ணத்துக்கு உள்ள இருக்கிற ஆழ்ந்த உறக்கமா
புரியுதா? உணர்ச்சி கேட்கிறார். உணர்ச்சி வந்து மதி, எண்ணம் வந்து மதி, புலநாட்டங்கள் மதி. இதுக்கெல்லாம் உங்க புருஷர்கள் யாருப்பா அப்படின்னு கேட்டா உள்ள எல்லாம் சுப்ரீம்ல அடங்க இருக்காரு, ஆழ்ந்தவரத்துல இருக்காரு. பதியில் பதித்திடுதல் என்று பதியை மதியால் மதித்திடுதல் எங்கண் மதி. பதி பதி பதின்னு ஒரு வார்த்தை அட்டிச்ச மாதிரி வருது. ஏன்னா நம்ம வந்து அங்கே இங்கே ஸ்டே பண்ணவே வேண்டாம், ஒரே பாயிண்ட் தான். அந்த பாயிண்ட்டை போய் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா அதுக்கோசரம் உள்ளுக்குள்ள எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளதான் சாக்ரிஃபைஸ் பண்ணணும். வெளியில சாக்ரிஃபைஸே ஒன்றும் இல்லை. நம்ம பண்றதுக்கு இது நம்மளுடைய ஆட்டம் இல்லை. இது உடம்பு முதற்கொண்டு பொறுமா, நம்மளோட உயிர் முதற்கொண்டு. நீங்க போய் இதை கேட்டுட்டு போய் உட்காருன்னா கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னா கூட பரவாயில்லப்பா, பாருப்பா. புரியுதா? யாருக்கு உடுப்பா, அதை உடுப்பா. புரியுதா? பீரோ பூட்டினேனா இல்லையா? ஐயோ உடுப்பா. புரியுதா? கார் சாவி எங்க வச்சேன்? இதெல்லாம் மேட்டர் எதுவும் மேட்டர் கிடையாது. இமாலய பிரச்சனையும் மேட்டர் கிடையாது. ஒரு பெரிய இப்போ நான் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் பீச்சில் ரன்னிங் போயிட்டு இருக்கான். போயிட்டு வந்து வரப்போறானா திரும்பி வரலான்னு வந்துட்டுருக்கான். 70 வயசு இருக்கும். அங்கேயிருந்து எதிர்க்க வேலைக்காரன், வீட்டு வேலைக்காரன் ஓடி வரான். ஐயா 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 என்ன பேட்டரி 10 எரியுது. அப்படியா? அப்படின்னா அவ்வளோதான் நிகழ்வுகள் எல்லாம் அதோடு அந்த அளவுக்கு கடபறையை முழுங்கின மாதிரி உள்ளுக்குள்ள எண்ணங்களை உணர்ச்சிகள் எல்லாத்தையும் வந்து இந்த தானா அந்த பொருளை கண்டுபிடிக்கிற வரைக்கும் தான், உணர்ற வரைக்கும் தான். அந்த உணர்த்துக்கு உணர்ந்து நான் எப்படி கழிச்சிருக்கேன்றத ரன்னிங் கமெண்ட்ரி கொடுத்த வருவரு. பகவானுக்கு பிடிச்ச இந்த பாட்டு தானான உண்மையுமே அல்லால் ஒன்றை தலையெடுக்க ஒட்டாது. இங்க பரபரப்பும் கிடையாது, கர்மாவும் கிடையாது, செய்பவனும் கிடையாது, செய்தலும் கிடையாது, செய்யப்பட வேண்டிய காரியங்களும் எதுவும் கிடையாது. ஒன்றை தலையெடுக்க ஒட்டாது அப்படின்னா நம்ம எப்படி இருக்கணும்? உட்கார்ந்த உடனே உட்கார்றதுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிருக்கணும், கேட்கும் போதே ஆரம்பிச்சோம். எப்படி? ஸ்டில்னஸ். ஸ்டில்னஸ் நம்பணும், உள் ஸ்டில்னஸ். உடம்ப நீங்க என்ன வேணா பண்ணிக்கோங்க, திருப்பிக்கோங்கோ மாத்திக்கோங்கோ, இதை அதோட போட்டு குழப்பிக்கூடாது. புரியுதா? உடம்பு அசௌகரியங்களையோ தட்பவெட்ப சீதோஷ நிலை அசௌகரியங்களையோ சூழ்நிலை அசௌகரியங்களையோ உறவு அசௌகரியங்களையோ, புரியுதா? யாராவது 9999 சொல்றவெல்லாம் இருப்பா வீட்டில் குடும்பத்தில்? கண்டிப்பா இருப்பா. ஏன்னா அவ்வளோ மனங்களுங்க நம்மளை டெஸ்ட் பண்ணுறதுக்குன்னே வருதுன்னு நினச்சிக்கணும். புரியுதா? நம்ம எல்லாத்தையும் முழுங்கணும். ஏன்னா அந்த பொருள் அப்பேற்பட்டது. அந்நியமா ஒரு பொருள் இல்லாததுனால அவங்க ரூபத்துல நம்மளுக்கு சங்கடம் பண்றதும் வந்து அதுதான். நீ இதை தாங்கறியா? இதுக்கே விழுந்துட்டேன்னா உன்னை எங்க உள்ள இழுக்கிறது? புரியுதா? அப்பேற்பட்ட பதவி, எல்லா தேவர்கள் அசுரர்கள் எல்லாரும் விரும்பும் பதவி, தெய்வங்கள்லாம் விரும்பும் பதவி. புரியுதா? தெய்வங்கள்லாம் இட்ட கட்டளைகளை நிறைவேற்றுவதற்கோசரம் அஷ்ட திக்குகள்லையும் இருந்து வேலை பண்ணிட்டு இருக்கா. அவ்வளவுதான். அதுவும் விழிப்பு நிலையில. விழிப்பு நிலை தான் தெய்வங்கள். வேற எங்க இருக்கு தெய்வங்கள் சொல்லுங்க? கனவுல கூட தெய்வங்கள் வருதில்ல. எப்ப வரும்? ஆன்ம ஞானத்தை நீங்க தேடி போகும்பொழுது நிஜமாவே நேர லைவ் டிரான்ஸ்மிஷனா கனவு வரும். அப்ப நிஜமாவே வந்து உபதேசம் என்ன நடக்கும்? எனக்கெல்லாம் நிறைய வந்து விளக்கம் கொடுத்தது பகவான் தான். அடுத்து தூங்கும்போதுதான், தூங்குறோம்னு பேரு, அங்கதான் ஆரம்பிச்சிடும் ஃபுல்லா. எனக்கு சத்சங்கம் அது பண்ணின்னு உட்காந்து வித விதமா பண்ணும், நுணுக்க 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 நுணுக்கமா எங்கேயுமே கேப் விடாம சொல்லும். அது சொல்றதா பேசிட்டு இருக்கா என்னன்னு தெரியாத ஒரு உணர்வு. சரியா? ஏன்னா அவ வந்து விட்டு வைக்க மாட்டா. அவளை பிடிச்சு போச்சுன்னா விட்டு வைக்க மாட்டான். ஆன்ம பொருளுக்கு நம்ம பிடிச்சு போற அளவுக்கு நம்ம லவ் பண்ண ஆரம்பிக்கணும். அது நம்ம, அது பேர் தான் தாபம். தாபம் சதா 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 அதுலயே போய் கிடக்கு. தானான தன்மயமே அல்லால் ஒன்றை தலையெடுக்க ஒட்டாது. பிரபஞ்சமே கிடையாது. இது எங்க கிளம்புறோம்? அங்க போறியா? அங்க போயிடு. அவ்வளவுதான். கோவிச்சுன்றோம். புரியுதா? அப்படி கோவிச்சு பூமியில மனித சமுதாயமா ஆனதுதான் வந்து 750 கோடி.
புத்தி தினவை எடுத்து அலை, மனத்துல இரட்டைகளோட போராடு. நீ ஏன் உன்னை குழப்பிக்கோ? என்ன எங்கேயும் அடங்குதல் இல்லை, எங்கேயும் மூலத்தை விசாரித்தல் கிடையாது, அது மேல நாட்டம் கிடையாது. விஷய நாட்டம், விஷய நுகர்ச்சி. நானா உட்கார்ந்துட்டு இருக்குது இங்க எல்லாரும், புரியுதா? அதனால என்ன பண்ணுவோம், அது கோவிச்சுக்கணும், அது எல்லாம் பண்ணுவோம், நீ எல்லாம் தாங்கிக்கணும். அவன் ஆசைப்பட்டா இதுதான், பரப்பொருள் ஆசைப்பட்டா இதுதான். ஆனா முடிவு, பொய்க்கெல்லாம் முடிவு. முடிவுன்னா சாதல் கிடையாது, உணர்தல். இப்பேற்பட்டத என்ன அவெல்லாம் அப்படிதானே அழுதுருக்கா. பொய்யாயினவெல்லாம் போயகல வந்தொருளி மெய்ஞானமாகி மெளிர்கின்ற மெய்ச்சுடரே, எஞ்ஞானம் இல்லாதே நின்ப பெருமா. ஒரு ஞானமும் எனக்கு கிடையாதுப்பா, எனக்கு போய் என்னப்பா இது கொடுத்து வச்சிருக்கீங்க? என்ன சுகமயம் வேற, லேசப்பட்டது இல்லை, புரியுதா? அப்சல்யூட் லார்ட்ஷிப், அப்சல்யூட் ஃப்ரீடம், அது பேர் தான் மோட்சம். அதுதான் அதனுடைய தன்மை. அடுத்தமே தலைப்பட்டு ஒருவேளை ஏதானோ உனக்கு எஞ்சியுள்ள வாசனைகள் ஏதானோ நீ நன்னா உணர்ந்துட்ட, அதுல ஆசிரியக்க ஆரம்பிச்சுட்ட, அதுக்குள்ளேயே மூழ்க ஆரம்பிச்சுட்ட, அப்படியே ஆனாலும் அப்படி ஏதானோ வந்ததுன்னா கூட உன்னுடைய புலன் உணர்ச்சிகள்ல வந்தாலும் சரி, மனத்துல வந்தாலும் சரி, அகந்தை மூலமாக பாவங்கள் நிறைய உள்ளுக்குள்ள பொங்கிட்டு இருந்தாலும் சரி, தலைப்பட்டு ஆங்கே போனாலும் கற்பூர தீபம் போல் போய் ஒளிர்ப்பது அல்லாது. கற்பூர தீபம் என்ன பண்றது, ஒரு க்ஷணம் மூலவரை அப்படியே காமிக்கிறது, பாதாதி கேசம் காமிக்கிறது. ஒரு மூணு தடவை அப்படியே வளம் வரா, மூன்று நிலைகளுக்கு வளம் வரா மாதிரி மூலவர் இப்படி இருக்க, மூன்று நிலைகள்னு இருக்கா, மூணு சுத்து சுத்துவா இல்லையா கற்பூர ஆரத்தி, அப்படி மூன்று நிலைகள்லையும் அப்படி காமிச்சு அது என்ன பண்றது, இங்கேயே பஸ்வமாயிடும். காமிச்ச ஒளிர்விச்ச இறைவனை ஒளிர்வித்த மூலவரை காட்டிய தரிசனப்படுத்திய அந்த தீபம் என்ன ஆயிடுறது, தனக்குள்ளேயே அடங்கு. அந்த மாதிரி இருக்குமா, ஒரு தாபம் கொண்டு அதை பார்க்கிற புத்திக்கு அப்ப கூட இப்படி பண்ணுவாராம். ஒருவேளை என்னை பார்க்கணும் நீ ஆசைப்பட்டேன்னா கூட கற்பூர தீபம் போல உன் புத்தி ஆக்கிடுவேன், புரியுதா? கற்பூர புத்தின்னு சொல்லுவாள், கற்பூர புத்திக்கு ஆப்போசிட் புத்தி என்ன, வாழமட்ட புத்தின்னு வா, புரியுதா? ஒண்ணுவே பிடிக்கலன்னு அர்த்தம், புரியுதா? அந்த மாதிரி தலைப்பட்டு ஆங்கே போனாலும் கற்பூர தீபம் போல் போய் ஒளிப்பது அல்லாது புலம் வேறு என்றான், வேற போக்கு கிடையாதான் அந்த புத்திக்கு, புத்தி நாசாயிடும். தன்னை கண்டவன் தனக்கே உணவாயிடுவான். அதனால தானான தன்மையுமே இல்லாமல் ஒன்றை தலையிட கூட்டாதுன்னு அர்த்தம். அப்படி ஒருவேளை உன் புத்தியில எஞ்சியுள்ள வாசனைகள் ஏதாவது வந்துதானா, அதுக்கு ஏதாவது நிர்பந்தப்படுத்தி உன்னுடைய நான்மயமாகவும் மனோமயமாகவும் உணர்ச்சி மயமாகவும் உலகமயமாகவும் எதுவாகவோ உள்ளுக்குள்ள நுழைஞ்சா கூட கவலைப்படாத, அதை நான் வந்து கற்பூர மீதம் இல்லாமல் எரிந்து என்னை காமிக்கிற மாதிரி அதை வச்சே பண்ணிடுவேன். அதைதான் அந்த பாட்டில் அவர் சொன்னார், அவர் பாவபலத்தினால், பாவபலத்தினால் பாவனா அதீத, பாவத்தை கடந்த சத்பாவத்தை காமிக்கிறதுக்கு பாவத்தை பாவான் எப்படி யூஸ் பண்றாரு, எல்லா பாவத்திலையும் இருந்துக்கோ, ஆனாலும் இந்த பாவம் யாருக்குன்னு கேளு, அப்ப பாவனாதீதனா போய் மாறிடுவேன், புரியுதா? இந்த பாவமே புத்தியில் ஏற்பட்ட அந்த பாவமே கற்பூர ஜோதி போல ஒளிர்ந்து மறைஞ்சு போயிடும். நீங்க உங்களுக்குள்ள வந்தது நீங்க எது எதை வேணாலும் கண்ண மூடி உட்கார்ந்து அப்படி பாருங்களேன், ஒண்ணுமே இல்லாம இருக்கும். அது முகத்துல ஒண்ணும் இல்லையா, மடைக்குள்ள ஒண்ணும் இல்லையா, இங்க ஒண்ணும் இல்லையா, ஒண்ணும் இல்லாத தன்மை. வெற்றிடம் போல, ஆனா வெற்றிடம் கிடையாது. மனித மனம் மாத்திரம் குரு சந்நிதியில இதை கேட்டு தெரிஞ்சு பண்ணும் பொழுது ஆன்ம பொருள் தட்டுப்பட்டே ஆகணும், ஓகேவா? மனித மனம், ஏன்னா தாபம் கொண்டவாளை தவிர வேற யாராலையும் பண்ண முடியாது. அந்த பக்கம் இருக்கும் இல்லாட்டி மைண்ட் பூரா என்னமோ என்னென்ன ஓட்டங்கள் அப்படி இப்படி ஜட்ஜ்மெண்ட்ஸ் அது இதுன்னு போயிட்டே இருக்கும். அதனால ஒன்றும் பிரயோஜனம் அது, அது அடுத்தது திருப்பி கடவிருக்கிறது. தலைப்பட்டு ஆங்கே போனாலும் கற்பூர தீபம் போல் போய் ஒளிர்ப்பது அல்லாது, ஒளிர்வித்து சத்பாவத்தை காமிச்சுட்டு ஒன்றும் இருக்காது, ஒன்றும் இருக்காது என்பதுதான் சத்பாவம்.
வேற புலமே இல்லாமல் வேற கோர்ஸே இல்லாமல் அடங்கி போயிடுமா, அதுல எரிஞ்சு தணிஞ்சு அடங்கி போயிடுமா, பஸ்மமா. இதுதான் அடுத்தலை. அப்புறம் சொல்ற பியூட்டிஃபுல்லா, ஞான அங்க இருக்கிற பாங்கு வந்து எஞ்சி உள்ளது எப்படி இருக்கின்றது அப்படின்னு சொல்லுவார். ஞான ஆகாரத்தினோடு ஞேயமற்ற ஞாத்துருவும் நழுவாமல் நழுவி நிற்கும், நழுவாமல் நழுவா நிற்குமா, புரியுதா? நழுவிடுத்தான் கழுவின மீன்ல நழுவின மீன்வா, தெரியுமா? அந்த மாதிரி நழுவாமல் நழுவி நிற்கும் எது? ஞாத்துரு. ஞாத்துருன்ற பார்ப்பவன், உள்ளே காண்பவன். உள்ளே காண்பவன் எவன்? ஏதோ ஒரு பாவம், எந்த பாவத்தை பிடிச்சிருந்தவன் நீங்க ஏறிடலாம், புரியுதா? ஒரு கட்டுமரம் கிடைச்சா போறோம் இல்லையா சமுதிரத்துல, அந்த மாதிரிதான் எந்த பாவமும், புரியுதா? அந்த பாவத்தை பிடிச்சுன்னா அடுத்த செகண்ட் வந்து அங்க போய் இறங்கிடுவோம், கரையை போய் சேர்ந்துருவோம், கரையை சேர்ந்த மாதிரி போய் சேர்ந்துருவோம். சேர்ந்துட்டு உயிரோட இருப்போம், அந்த பொருள் போயிடும், நாம இருப்போம், நாம்ன்றது அந்த பொருளா நிற்போம், அந்த பொருளா நிற்பாய் அப்படின்றதுதான் அவர் சொல்றாரு. ஆக்சுவலா அதனோட மீனிங் என்ன? பார்ப்பவன் இவன் வந்து ஞாத்துரு, பார்த்தல் ஞானாகாரம். பார்க்கப்பட்டது காட்சி, இது வந்து ஞேயம். இதே முப்புடிகள் தான் இது, முப்பிடிகளை அப்படி சொல்றார். ஞான ஆகாரத்தினோடு பார்த்தலோடு காட்சிகளற்ற நேயம்னா பார்க்கப்பட்டது, காட்சின்னு கூட போட்டுலாம். பார்ப்ப வந்து காட்சி தானே, முடிவு, அதில் தான் நம்ம போய் சங்கமிக்கிறான். ஸோ காட்சிகளற்ற அதாவது பார்த்தலோடு பார்க்கப்பட்டவைகளற்ற பார்ப்பவன் நழுவாமல் நழுவி நிற்பான். இதுதான் பண்ண வேண்டியது. இப்ப என்ன பண்ணுங்க, ஜஸ்ட் என் எதிர்த்திய அப்படியே கண்டுபிடிக்கணும், வேறமா கண்டுபிடிக்கணும். என்ன வந்தாலும் வந்தத பாருங்க, அதுக்கப்புறம் அது எங்க நிக்கிறது அதை பத்தி எல்லாம் அடுத்த யோசனைக்கு கூட இடம் கொடுக்காதீங்க. வந்தத பாருங்க என்ன நீ அப்படின்னு பாருங்க. ஏன்னா பார்த்தலோட பார்க்கப்பட்டது ஒரு ரெண்டும் சேர்ந்து நிற்கும். அந்த பார்த்தலே என்ன ஆகும், அந்த பார்க்கப்பட்டதை பாருங்க யாருக்கு என்ன அப்படின்ற மாதிரி ஒரு பார்வை, உள்ள கேள்வி தான், பேச்சு கூட கிடையாது. அப்படியே கண்ணை மூடின்னு பண்ணுங்க, நான் கண்ணை தர சொல்றேன் தரங்க, சரியா? அப்படியே ரிலாக்ஸ்டா பண்ணு. ஃபைவ் மினிட்ஸ் பண்ணலாம், பத்து நிமிஷம் பண்ணலாம், ஒரு நிமிஷம், ஒரு மணி நேரம் பண்ணலாம், ரெண்டு மணி நேரம் பண்ணலாம், எவ்வளோ நேரம் பண்ணாலும் திருப்பி திருப்பி உள்ள போகிறது தெரியணும். முப்புடிகள் தான் அது. மிக மிக மெதுவா கண்களை தரும். எப்படிமா இருந்தது? நிம்மதியா? நிம்மதியா. ஏன்னா நான் கேட்கறதுக்கு தான் நீங்க பதில் சொல்றீங்களே தவிர, உங்களுக்குள்ள கூட நீங்க வந்து வியாக்கியானம் கொடுக்க கூடாது. பண்ணி முடிச்ச பிறகு அன்னைக்கு சாமி சொன்னாரே மறந்தது, இன்னைக்கு வரலையே அப்படின்னு நாளைக்கு போய் நீங்க தர்ம சங்கடப்படக்கூடாது, புரியுதான்? ஏன்னா அந்த பொருள் எப்பவுமே நீங்கிறது இல்லை, இந்த நானோட உபத்திரம் தான் ஜாஸ்தி. உங்களுக்கு எப்படி இருந்தது? அதெல்லாம் பண்ணேன். பட் இப்ப
சந்நிதின்றது வந்து அப்சல்யூட்டா ஆன்ம சந்நிதி, அதனுடைய மகத்துவம் வேற. ஆனா நீங்க எல்லா இடத்துலயும் தானே இருந்தாங்க, நீங்களே சந்நிதி ஆகணும், அதுதான் நம்ம பண்றது. புரியல, அது இதேதான் வழி. அடிக்கடி குரு சந்நிதிக்கு வர்றது, ஆட்படுறது, இது அப்படியே அந்த பாவம் மாறாம தடுமாம எடுத்துன்னு வரா மாதிரி நம்மள நிரப்பிக்கிறது, ஃபுல்லா உள்ளுக்குள்ள நிரப்பிக்கிறது. பகவான் சந்நிதிக்கு போனவாள் என்ன பண்றாங்க, எதுக்கு போறாங்க, ஆக்சுவலா சாப்பிடறதுக்கு போற, அவர் அப்படியே பப்ளிகரம் பண்றதுக்கு வெறிகொண்ட வேங்கை போல பண்ணுவாங்க. கரெக்டா, ஆன்ம சந்நிதி குரு சந்நிதின்றது என்ன, ஃபுல்லா அங்க பரிமாறப்பட்டுட்டே இருக்கு. பெரிய பெரிய கோயில்ல, திருப்பதி கோயில் எல்லாம் 24 hours சன்னதானம் நடந்துட்டு இருக்குல்ல, அத போல ஆன்ம ஞானம் வந்து அவ இருக்கிற காலம் பரிமாறிட்டே இருக்கா. ஏன்னா தே ஆர் லிமிட்லெஸ், ஃபார்ம்லெஸ், நேம்லெஸ், அதுவே சகஜமாவே சிந்திச்சிடும். இங்க நான் ரொம்ப ட்ரை பண்ணோம், சகஜமா சிந்திச்சிடும். இது இந்த நிலைமை எனக்கு வந்து நீடிக்கணும்னா நான் என்ன பண்றது, இதே இது நான் வீட்லயே நான் இது பண்ணுனா, நாங்க வீட்டுல போய் உட்காந்தா அந்த அளவுக்கு என்ன தாட்ஸ் அப்படி வருது, ரொம்ப வர்ஸ்டா. நீங்க இப்ப நீங்க சொன்னீங்கல்ல உங்க வார்த்தைகள்ல இருந்து, நான் சொல்றேன், நானு வீட்டுல அப்படின்னு பெரிய பேரங்கள் ஒன்று இல்ல, அழிய ஆரம்பிச்சுட்டேன். இதை நீங்க அனுபவிக்கும் பொழுதே நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கல, பாரு இங்க சாப்பிட்டுக்கோ அங்க ஒண்ணு விடமாட்டேன்ற மாதிரில இருக்கு, வீட்டுக்கு வா அவனை கவச்சுக்க. கரெக்டா இல்லையா? நான் சொல்றதே அதுதான், துறவே கிடையாது. இதை விட ஈஸியான சாதகம் பிரபஞ்சத்துல இருக்கவே இருக்காது. யோகா பண்ணணும்னா கூட உடம்பெல்லாம் உழைக்கணும், இது பண்ணணும், அதை பண்ணணும், பிராணாயாமம் பண்ணணும்னா ரொம்ப எல்லாம் பண்ணணும், எதுவுமே பண்ண வேண்டாம்ன்றதுக்குள்ள என்ன பண்ணணும், டிவி பார்க்கும் பொழுதே பாக்குறேன் ஒரு செகண்ட் பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் இல்ல, இங்க வீடுன்னு நினைக்கிறவன வீடு வீட்டுக்கு போனா அப்படின்னு நினைக்கிறவன அவனை பத்த யாருப்பா நீ அப்படின்னு அந்த பேதத்தை தூக்கி நீங்கன்னா உடனே இல்ல. நான் இதே இது ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும் போதெல்லாம் அவ்வளவு சந்தோஷமா ரொம்ப ஆனந்தமா பட்டு போயா பேசிட்டு, நிறைய பேர் பேசிட்டு தான் இருப்பாங்க எங்க குரூப்ல பேசிட்டு இருக்காங்க, பட் ஆனா அவங்க மட்டும் பேசிட்டு இருப்பாங்க, அந்த எஃபெக்ட் எனக்கு எந்த தாக்கமும் இல்லை. நான் அந்த ஃபீலிங்ஸ் நல்லா உணர்ந்தேன் அங்கெல்லாம் ட்ரெயின்ல போகும்போது. சரியா நைட்டு 2 மணிக்கு தூக்கம் போயிடும், தூக்கம் போனோட ஏஞ்சி உட்காந்துப்பேன், நீங்க சொன்ன மெத்தட்ல உட்காந்துப்பேன். அப்ப போறவங்க வரவங்களால ஒருத்தருப்போ என்ன மிட் நைட்ல ஏஞ்சி இப்படி உட்காந்துருக்கீங்க அப்படின்னு தலை துண்டு போட்டு உட்காந்துருமோ, முகத்தை மட்டும் மூடிட்டு உட்காந்துப்பேன். அது போகும்போது ரொம்ப நான் ஃபீல் பண்ண நல்ல கம்ஃபர்டபுள், நல்ல இதாக இது பண்ணேன். அட் தி சேம் டைம் அதுக்கப்புறம் இங்க இது பண்ண இங்கேருந்து போனது கரெக்டா, இங்க 2 நாளோ 3 நாளோ இருந்து ஃபுல்லா இதுக்குள்ள தோஞ்சு ஸ்விம்மிங் வரவா ஃபுல்லா டே பூரா ஊறிண்டே இருப்பாள், ஸ்விம் பண்ணிட்டே இருப்பாள். அந்த மாதிரி இங்க வந்து ஃபுல்லா உங்களை விட்டுட்டு முழு எம்டி கல்யாணம் பஸ் அவைலபிள், ஒன்லி த பாடி பஸ் அவைலபிள் ஹியர், கான்சியஸ்னஸ் பூரா நிரம்பிட்டு நிரம்பினது பூரா கூட வந்தது. புரியுதா? அப்புறம் இந்த பாவத்தை விட்டு இதெல்லாம் சத்தெல்லாம் முடிச்சுட்டு இப்ப வீட்டுக்கு போறோம் அப்படின்னு வரும் பொழுது பழைய கல்யாணம் அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. புரியுதா? ஸ்டேஷன்ல நீங்க இறக்கிறதுக்கு முன்னாடி அவர் உங்களுக்குள்ள வந்துருவாரு. பாண்டிச்சேரியில நீங்க போய் இறங்கறதுக்கு முன்னாடி உங்களுக்குள்ள அது நிரப்புறது. இங்க வந்து உள்ள பாவங்கள் எல்லா பாவங்கள்லயுமே வந்து, அதாவது இடத்தினால கிடையாது, வேற எதுனாலையும் கிடையாது, உங்க மனம் வேதமற்று உதிக்கிற இடத்துல வயாம நிக்க பழகணும். இது வந்து உங்களை பரவசப்படுத்தி தனக்குள்ள ஆழ்த்தி வச்சிருக்கு. வெளியில போன உடனே பையன் வந்து கிரிக்கெட் கோசரம் வெயில காயறான்ல, ஐயோ அந்த பால் அங்க அடிச்சுட்டோம்டா அப்படின்னு கதில ஓடுறோம்ல, அந்த மாதிரி எனக்கு புரியுதா? உண்மை உண்மை. ஆமா, அது இப்ப வந்து நீங்க வந்து நீங்க எதுவுமே கிடையாது அந்த மாதிரி. புரியுதா? அந்த அந்த விளக்கம் இருக்கு பாத்தீங்களா, விளக்கத்தோட அந்த ஃபீல வச்சுக்கோங்க. புரியுதா? சயின்ஸா வச்சுக்கோங்க. இப்ப இங்க இங்க இருக்க இப்ப இது அனுப்பிச்சோம்ல, இதனுடைய விஞ்ஞானம் இருக்கா? என்ன விஞ்ஞானம் அது? இங்க வந்து முழுசா வந்து எதுவுமே கிடையாது, பார்ப்பவனும் கிடையாது, பார்த்தலும் கிடையாது, பார்க்கப்பட்ட காட்சிகளும் கிடையாது.
சந்நிதி விளக்கு மாத்திரம் போயிட்டே இருக்குல்ல, அந்த பாவனைக்குள்ள இந்த உடம்பு சிடிஎஸ் விட்டு வெளில போனாலும் சரி, பாண்டிச்சேரிக்கு போனாலும் சரி, வேற எங்க போனாலும் சரி, எதுக்கு போனாலும் சரி, உள்ளுக்குள்ள அந்த பாவத்தை சுட்டா வரத்துக்கு சுஃப்டா நிறைய இங்கேயும் உபயோகிச்சுக்கணும், போன பிறகும் எந்த கமெண்ட்டும் சொல்லாம உபயோகிச்சுக்கணும். கல்யாணத்தை பத்தி கல்யாணமே பேசக்கூடாது, ரெண்டு கல்யாணமே இல்லை ஆக்சுவலா. உள்ளுக்குள்ள ஃபர்ஸ்ட் ஒருவரா வாழ தெரிஞ்சாலே போறோம், ஜஸ்ட் ஒத்தரா ஓயாத ஒரு கல்யாணமா வாழ்ந்தீங்கன்னா கூட ரொம்ப ஈஸி, புரியுதா? ஆனா அங்க போனா ஒரு மாதிரி இருக்குன்னு ஒரு ஒரு ஒபினியன் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஒபினியன்ஸ் எதுவுமே கூடாது. டிவியும் பார்க்கலாம், வாட்ஸ்அப்பும் பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம், எல்லாத்தையும் பண்ணி கடந்து பண்ணுபவனோட ஒன்றி 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 இருந்து இருந்து அதெல்லாம் அதெல்லாம் பண்ணா ஒரு பிரச்சனையும் ஆகாது. இப்ப நான் எதுவுமே பண்ணல, சான கொஞ்ச நேரம் அமைதியாயிட்டது அமைதியாயிட்டது. சந்நிதியோட பவன் பகவானும் சொல்லிட்டே இருப்பாரு, இது வந்து இங்க இருக்கிறதுனால நடக்கிறது அப்படின்னு சொல்லுவார் உடனே. அது அங்க அப்படித்தான், ஏன்னா அது அவ ராஜ்யம். இந்த 1 lakh kilowatts போட்டு ஒரு பெரிய ஃபென்ஸ் போட்டிருப்பான்ல, கிட்டே நெருங்காதீர்கள் மண்டவோட போட்டு அபாயம்னு போட்டிருப்பான்ல, உள்ளேயும் நெருங்க விடாத ஒரு 100 எல்லா சைட்லயும் ஒரு 50-50 அடியோ 100 அடியோ விட்டு வச்சிருப்பாங்க, டிரான்ஸ்ஃபார்மர் போட்டிருப்பாங்கல்ல. அந்த மாதிரி சார்ஜ்டு ஃபீல்டு அது, பகவான்றது சார்ஜ்டு ஃபீல்டு. ஞானம் இருக்கிற இடம் எல்லாமே ஞானியனுடைய உடல் இருக்கிற இடமோ, ஞானியும் ஞானியனுடைய உடலும் ஞானமும் ரெண்டு இல்லை. இஸ் ஏ டைனமோ, இஸ் ஏ லிவிங் டைனமோ ஆஃப் தட் நாட் திஸ். அதனால இங்க டிராபிக் வரவே வராது, அது அதுவே அங்கேயே ஓடி போடும். ஐயோ இங்க போக வேண்டாம்னு, அது அந்த அந்த ஏரியாவை நீங்க ரெடி பண்ணணும். இப்ப நான் சொல்றது என்ன, நீங்களே உங்களுக்கே உங்களுக்கு வந்து 5 நிமிஷம் கழிச்சு ஒரு கிரிக்கெட் மோகத்தினால ஏதோ ஒரு தாட் பேட்டர்ன்ஸ் வரப்போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், பெரிய ஒரு புயல் மாதிரி வந்து உங்களை தாக்க, சும்மா சொல்றேன், வந்து தாக்க போற மாதிரி இருந்தா கூட நீங்க உள்ளுக்குள்ள அந்த சார்ஜர் அட்மாஸ்பியரா என்னதான் பாப்பமே அப்படின்னு இருந்தீங்கன்னா எப்படி போனதுன்னே தெரியாது. இதுக்கு ஒரு இதுவே சொல்றேன், நடந்த எக்ஸாம்பிளே சொல்றேன். லிவிங் வித் த ஹிமாலயன் மாஸ்டர்ஸ் இருக்கு, சுவாமி ராமா. சுவாமி ராமான்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, கேள்விப்பட்டது இல்லையா? கேள்விப்பட்டீங்களா? ஹிமாலயஸ்ல இருந்தார் அவரு. அவரு பிறந்ததுலேருந்தே அவரை வந்து ஆட்கொள்ளப்பட்டு சின்ன வயசுலேருந்தே அவருக்கு பிடிக்காமையே பொறுமா, அவருக்கு பட்டு சட்டை போட்டுக்கணும், அதை போட்டுக்கணும், நல்லா ஸ்டைலா இருக்கணும், படிக்கணும், இடிக்கணும், பசங்களோட சுத்தணும், இதெல்லாம் ஆசை. ஆனா அவர் பூர்ணமா ஆசீர்வதிக்கப்பட்டவர், அவருடைய போன ஜென்மத்து மாஸ்டர் நல்ல அவர் உயிரோட இருக்கார். படி படிச்சட்டை போடணுமா, உடனே கொண்டு வந்து கொடுப்பாரு, மெட்டீரியலைஸ் பண்ணுவார், போட்டுக்கோ ஜிபா போட்டுக்கோ, சுத்திட்டு வா, அது ஓட்டணும்னு ஆசைப்படுறேன், அது ஓட்டு, இது சாப்பிடணும்னு ஆசைப்படுறே ஆசைப்படு, அங்கே போய் அரட்டை அடிக்கணுமா அரட்டை அடி. ஆனா எல்லா இடத்துலயும் மாஸ்டர் இருப்பார், இன்விசிபிளா இருப்பார், உள்ளுக்குள்ளேயே இருப்பார் சிஷியனோட. புரியுதா? அப்படி இருக்கும்போது அப்பேற்பட்ட அந்த மாஸ்டரான ராமா ஒரு தடவை அவர் கல்கட்டால இருக்கும் பொழுது அவருடைய சிஷியனா, அவருடைய நேரடி சிஷியன் கூட கிடையாது, வேற யாரோ நேரடி சிஷியன் இருக்கான், அவனோட ஃப்ரெண்டு. அவருக்கு ஒரு 60 வயசு கும்பிட்டு அவரோட பொண்ணுக்கு கல்யாணம். அன்னைக்கு மத்தியானம் இந்த சுவாமி ராமா கிட்ட போயிட்டு வரலாம், அவரை போய் ஜஸ்ட் பார்த்துட்டு வந்துடும், ரிசப்ஷனுக்கு முன்னாடி போய் பார்த்துட்டு வந்துடலாம் வா அப்படின்ட்டு அழிச்சுட்டு வர்றார். சுவாமி ராமா உட்காந்துட்டு இருக்கார். சுவாமி ராமா வந்து அந்த வழக்கம் அந்த சிஷியர் வந்தாருன்னா சிஷியர் கொஞ்சம் நேரம் பேசிட்டு இருக்காரு, இவரும் கூட வந்த ஃப்ரெண்டு, இவரும் பேசிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்காரு. நேரம் கழிச்சு சரி நம்மளுடைய இதை ஆரம்பிச்சிடலாமே அப்படின்றாரு சுவாமி ராமா. என்னன்னா ராமன் ராமன் நாம ஜபம், அவர் மாஸ்டர் பவர்ஃபுல்லா அதுல வாழ்ந்துட்டு இருக்கிறவர். இவர் ஆரம்பிப்பாரு, ஃப்ரெண்ட் ஆரம்பிப்பாரு, பக்கத்துல வந்துருக்கிற இந்த ஒரு பேர் கோபிநாதன் பேரு, கோபிநாத்தும் ஆட்டோமேட்டிக்கா கண்ணு மூடிடும். புரியுதா? என்ன அந்த பவர், கண்ணை மூடிடும். எத்தனை மணி இவா போனது? 4 மணி, ரிசப்ஷன் 7 மணி, போயிட்டு இருக்கு டைம் 8 ஆயிடுத்து, இன்னும் கிளம்பல, அப்பாவே கிளம்பல, பொண்ணோட அப்பாவே. அதுக்கப்புறம் வந்து முழிச்சுக்கிட்டேன் என்னடா என்னையும் அழிச்சுட்டு வந்து இவன் பொண்ணு கல்யாணம் பண்ணா, இங்க வந்து அழிச்சுட்டு வந்து உட்கார வச்சுட்டு ஒன்றும் நடக்காது, தைரியமாக போயிட்டு வந்துட்டுறாரு யாரு, சுவாமி ராமா. 8 மணிக்கு கிளம்பி அவர் வந்து ரிசப்ஷனே கிட்டத்தட்ட முடிஞ்சு 9 மணிக்கு வந்து சேர்ந்தார். வந்து சேர்ந்தா
ஒரு 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 இவர் இல்லாத தன்மையை ஒன்னும் கூட காமிக்காத அளவுக்கு எல்லாரும் சொல்றாங்க. என்னங்க நீங்க இன்னும் சாப்பிட வரலன்றா அப்படின்னா அதுக்கு 3 செகண்ட் வரைக்கும் இருந்திருக்காரு கோபிநாத். அந்த டாபிக் பேரு ஹூ வாஸ் தட் அதர் கோபிநாத் அப்படின்னு பீரோல இருந்து நகை, நீங்க தானே நகையெல்லாம் எடுத்து கொடுத்தீங்க, சாவி உங்ககிட்ட தானே இருந்தது, அந்த சாயந்தரம் என்னங்க என்ன என்னமோ திக்பிரமை பிடிச்சு நிக்கிறாரு, நம்பறது கூட யாரும் கிடையாது. அந்த மனுஷன் போயிட்டான் அந்த கோபிநாத் போருமா, இதெல்லாம் இப்ப நடந்தது 20th century. அதனால சந்நிதின்றது எல்லாம் ஆல் த பவர்ஃபுல் ஆல் பகவான் சந்நிதியில் அப்படிதான் நடக்கும். எங்கெங்கிருந்தோ பகவானை யாரோ தெரியாதவா முகம் தெரியாதவாளுக்கு உள்ள காட்சி கொடுத்து வரவழைச்சு பிரமிக்க வைப்பார்ல, நீங்க அங்க உட்கார்ந்துருந்தேன்ல அப்படின்லாம் கேட்பார்ல. சோ அதனுடைய பவர். ஆனாலும் நம்ம வந்து நம்ம இருக்க வேண்டிய ஒரு இது என்னன்னா, வயாம நம்ம நம்பி உள்ளுக்குள்ள நம்ம வீடுன்னு பார்க்கக்கூடாது, இன்னொரு இடம்னு பார்க்கக்கூடாது, மனத்தை மொத்தத்துல எழுப்ப விடக்கூடாது. சகஜமா மனத்தை நகரு 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 நம்பு நகரு நம்பு நகரு நம்பு நகரு அவ்வளவுதான். சரியா நீங்க என்ன கேட்கலாம் அந்த மாதிரி. இப்ப என்ன நம்ம என்ன பார்த்தோம், இதனுடைய இது என்ன, பகவானுடைய அதே வார்த்தை தான். இதுக்கு என்ன அர்த்தம், தானா இருத்தல், முக்கியமா இருத்தல், இருத்தல் எண்ணமா இருத்தல் கிடையாது, அந்த குழப்பமா இருத்தல் கிடையாது. அதுக்கு பின்னாடி எல்லாம் எதிர்பார்ப்பவன் இருக்கான். குழப்பமா இருந்தா கூட குழப்பத்தை விளக்கறதுக்கு கூட ட்ரை பண்ணக்கூடாது, கலவரமா இருந்தா கூட கலவரத்தை விளக்கறது கூட ட்ரை பண்ணக்கூடாது. ஒரு மாதிரி இது வெறி கொண்ட நம்பிக்கை, அதனால சகஜமா வந்துடும். அப்போ உங்ககிட்டயே அது தொலங்க ஆரம்பிச்சோம், ஒரு நபர் பெற்ற தகப்பன் இல்லாமல் அந்த 4 to 9 வரைக்கும் 5 மணி நேரம் யாரை எப்படி எது சப்ஸ்டியூட் பண்ணிட்டு அத்தனை உறவினர்களுக்கும் அந்த தகப்பனானவர் இருந்தாரே, அந்த பெண்ணுக்கும் நிறைவா இருந்தாரே, இங்கேயே நடந்துட்டு இருக்கு எல்லாம். எப்பவுமே நம்ம மனோரீதியா தான் நம்மளையும் அணுகிறோம், உலகத்தையும் அணுகிறோம். அதுக்கு கடந்தது வந்து சதா இருந்துட்டு இருக்கு. ஆனா மகான்கள் வரும் பொழுது அவ வந்து ஆல்மோஸ்ட் அதை தத்ரூபமா நிகழ்த்தி 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 காண்கிறாள். சாதாரணம்தான், ஆக்சுவலா மிராக்கிள்ஸ் தான் எப்பவும் இருக்கு. ஆனா நம்ம மிராக்கிள்ஸ்க்கு மிராக்கல் சொல்லப்பட நம் மறத்து போய்கிட்டோம், சரிதா, எண்ணங்கள்ல மறத்து போயிட்டோம், உணர்ச்சிகள்ல மறத்து போயிட்டோம். அதனாலதான் இது நடக்கு. இங்க என்ன முக்கியமான வார்த்தை சொல்றாரு, ஞாத்துரு பார்ப்பவன். இப்ப நீங்க இருந்தீங்கல்ல, திருப்தியா இருந்தேன்னு கூட சொல்றீங்கல்ல, அப்ப என்ன அங்க பார்ப்பவன் இருக்கான், ஆனா கல்யாணமே இல்லை, அது உண்மையான ஆன்ம பார்வை, பரிபூர்ண ஆன்ம பார்வை. அதுதான் நம், அதாவது கல்யாணத்தை அங்க அது அன்னியமா விட்டு வைக்கல, குரு சந்நிதியில தள்ளி விட்டுட்டும் அங்கேயே இருக்கும்படி அனுபவிக்க வைக்கப்படுகிறது, அவ்வளவுதான். அதுவும் அதையே நடத்துறது, அதுவே நடத்துறது, அதுவே தான் நடத்துறது, குரு ரூபமா நடத்துறது அதுதான். திருப்பியும் அது யாரையுமே தனியா விடுறதில்ல. அந்த மாதிரி ஞாத்துரு பார்ப்பவன் இருப்பான், ஆனா இந்த பார்ப்பவன் கிடையாது. அந்த பார்ப்பவனுக்கு நம்ம சகஜமாயிக்கணும், அதுதான் வெறுமனே இருத்தல். இருத்தலே அறிதல்னா அது என்ன என்ன மாதிரி இருத்தலா இருக்கும் நினைச்சு பாருங்க. நம்ம இதுல வந்து அதுதான் அடிப்படை வந்து ஃபஸ்ட் இருப்பு, அந்த இருப்பினுடைய இச்சா சக்தி வந்து அறிவு சக்தியா ரிஃப்ளெக்டர், இச்சைனாலே இம்மிடியட்டா அறிவு தனக்குள்ளே தன்னை ரிஃப்ளெக்ட் பண்ணிக்கிறது. அதனால தான் தன்மையமே அல்லால் ஒன்றை தலையிட கூட்டாதுன்னு அர்த்தம்,
பரிபூரண இருத்தல், அது பரிபூரண அறிவாகவும் அது ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு இருக்கு. வெறும் அறிவு இல்லை, உணர்வு மயமான தத்ரூபமான ஒரு எறும்புக்கு உண்டான உயிர், ஒரு வெள்ளத்துக்கு உண்டான அந்த வாசனையும் அந்த இனிமையும் அப்படின்னு எல்லாத்துலேயும். மாம்பழம்னா மாம்பழத்துக்குள்ள, ஆனால் மாம்பழத்தை மாம்பழமே ரசிக்கிறது இல்லை. அதை விட ஆறு அறிவு கூடின, அது ஓர் அறிவு தான், ஆறு அறிவு கூடின, அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா அஞ்சு அறிவு. நம்ம இப்போ நோக்கி போகிறது ஏழாம் அறிவுக்கு, சரியா? ஏழாம் அறிவுன்னு சொல்றது என்ன? புத்தியை கடந்த உணர்வு. எங்க இருக்கு? ஆழ்ந்த உறக்கம் இருக்கு. அந்த ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிறது தான் பார்ப்பவன், நிஜமான திருக்கு, நிஜமான பார்ப்பவன், அவன் தான் ஞாத்ரு. இப்ப பண்ண அந்த க்ஷணத்துல கூட அது நடக்கிறது அல்கமி ரசவாதம் இதுதான். அங்க நீங்க இழக்கிறது தான் வேணும், நீங்க ஊனா போகணும், சாப்பாடா போயிடணும், அது தலை தூக்கி நிற்கும், அதை பத்தி பேசக்கூடாது, அன்மயமாக இருக்கும், அதுதான் இருத்தல், சரியா? அதுக்கப்புறம் இதை சொல்றாரு, ஆனாலும் எவ்வளவுதான் நான் சொன்னாலும் கூட மனசும் புத்தியும் திருப்பி 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 பயந்துக்கும், சந்தேகப்படும், கலவரப்படும். அதனால ஆனாலும் இதன் பெருமை எவருக்கு யார் சாற்ற வந்த நான் அனுபவிக்கிறேனே தவிர இதை எப்படி போய் சொல்ல முடியும்னு தாய்மானவ சுவாமிகளும் சொல்றாரு, பகவானும் சொல்றாரு. பகவான் என்ன சொல்றாரு? என்னுடைய அனுபவம் உங்களுக்கு எந்த விதத்துல ஹெல்ப் பண்ணுவாரு, கரெக்டா? அப்படின்னா அவரு அதுலயும் உபதேசம் தான் பண்றாரு. என்ன உபதேசம் பண்றாரு? எங்கிட்ட நான் வந்து அனுபவிச்சு இவனை கொண்டுட்டு உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கேன்றது நீங்க கவனிங்க, அதை மிஸ் பண்ணிடுறீங்களேன்றாரு. நீங்க உடம்பா கேள்வி கேட்கிறீங்களே, வாழுங்க, நான் வாழ்ந்துட்டு இருக்கேன், நான் கழிச்சுட்டு இருக்கேன், இதை அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. ஆனா உங்களுடைய தாபம் வந்து குரு ரூபமா வாக்கா இருந்து அப்பொருளை வந்து உங்க சந்நிதியாவே மாற்றக்கூடிய வல்லமை படைச்சது உங்களுடைய தாபம். இது பூரா வந்து சிஷியனுடைய தாபம் சரணாகதி, சிஷியன் தாபம் சரணாகதி, அப்படியே அப்படியே எடுத்துட்டு எடுத்துட்டு எடுத்து சத்திய வாக்கா எடுத்துட்டு அம்மயமாவே கரைஞ்சுட்டே இருக்கிறது. எங்க போனாலும் கரைதல் தான் உங்களோடதா இருக்கணும், உங்க வீடா இருக்கக்கூடாது. கல்யாணம் எங்க இருக்கா இருக்கேன்ட்டா கரைதல்ல இருக்கேன்னு சொல்லும். அந்த அந்த சமயத்தில் அந்த வீடு அந்த அந்த சமயத்தில் வீட்டில் இருக்கலாம் அந்த உடம்பு, சரியா? எங்கே இருக்காருன்னு கேட்டால் திருப்பதியில் இருக்கேன்னு சொல்லக்கூடாது, சோலாப்பூரில் பாண்டூரங்கன் சந்நிதியில் இருக்கேன்னு சொல்லக்கூடாது, கரைதல்ல இருக்கேன், சரிதா? கல்யாணம் எங்கே இருக்கான்னு கேட்டால் கிரிக்கெட் பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லக்கூடாது, கரைதல்ல இருக்கேன், கிரிக்கெட் பாருங்கன்ற பாருங்க, பார்க்குறவனோட பாருங்கன்ற, சரிதா? பார்க்குறவனை பார்த்துக்கிட்டே பாருங்க, எல்லாமே மறைஞ்சு போயிடும், அது கூட பெரிய சந்நிதி ஆகிடும். எல்லாத்திலையும் இருக்கு, எல்லாத்திலையும் இருக்கு. அதுவும் இந்த காலத்துக்கு அதுக்கும் நம்ம துறவுன்ற பேச்சே கிடையாது. பகவான் வார்த்தைக்கு வார்த்தை பக்கத்துக்கு பக்கம், என்னுடைய பிராரப்தம் எனக்கு துறவு, இல்லாட்டிக்கு தேவையில்லை, யாருக்கும் தேவையில்லை, உள்ளதான் உணரணும் அப்படின்றத. அதனாலதான் வெளி உபதேசம் வந்து உள்ள கொண்டு போய் கொண்டு போய் கொண்டு போய் கொண்டு போய் என்னுடைய அனுபவத்தை நான் அனுபவிக்கிற விதத்தை உங்களையும் அனுபவிக்க வைக்க முடியுமான்னு பார்த்துன்னு தான் இருப்பேன். அதை தவிர எனக்கு வந்து பர்பஸ் கிடையாது. பகவான் ஏன் வந்து 15 வயசுக்கு முடிஞ்சு போச்சுன்னா போக வேண்டிதானே? என்ன பூமிக்கு மொத்தமா முடிக்கணும் மன்மீகத்தை, ஃபார்முலா எல்லாத்தையும் கொடுக்கணும், பொக்கிஷங்கள் அத்தனையும் கொடுக்கணும், கொடுத்துட்டு போயிருக்கு. நம்ம இப்போ அனுபவிக்கணும், ஒரு வார்த்தைக்கு பார்த்து அனுபவிக்கணும். பகவானுடைய பாட்டு என்ன மாத்திரம் ஃபுல்லாக எல்லாம் ப்ராக்டிகல்ஸ் தான், அப்ளைடு, அப்ளைடு ஸ்பிரிச்சுவாலிட்டி, அப்ளைடு ஆன்ம ஞானம், அப்ளைடு ஜீவன் பக்தி, அதில் ஒரு பேதம் கிடையாது. அதனால தான் எவர் சாட்டும் அதுவானால் அது ஆவர் அதுவே சொல்லும். நீங்கள் இப்போ சொல்லிட்டேன்ல, அதுவானால் அது வாயிட்டீங்க, அது சொல்ல வச்சது உங்களை, இதுதான் கூல. அது எங்கே இருந்துன்னு தெரியல, நல்லா இருந்தது. ஆனால் அந்த கம்பேரிசன் வந்தது பார்த்தீங்களா, கம்பேரிசன் எல்லாம் இனிமேல் கான்சியஸாக அட்டன் பண்ணுங்க. யாருக்கு இந்த கம்பேரிசன்? வெளியில போன கம்பேரிசன், வீட்டுக்கு போற கம்பேரிசன், சரியா? அவ்வளவுதான், அவ்வளவே, சரியா? Thank you.